தலைநகர் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் நேற்று ஏற்பட்டது. நிலத்தடி நீர்க்குழாய் உடைந்த சம்பவமே ஒழிய வைரலான தகவல் போல் நில அமிழ்வு அல்ல. கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL அதனை உறுதிப்படுத்தியது. ஆயர் ஸ்லாங்கூர் நீர் விநியோக நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தடி குழாய் உடைந்ததால் ஏற்பட்ட கசிவு அச்சாலையிலும் அருகிலுள்ள பகுதிகளிலும் நீர் தேங்கி நிற்க காரணம். நீரின் அழுத்தத்தால் உருவான சமச்சீரற்ற சாலையை சீரமைக்கும் பணிகள் நேற்று ஒரே இரவில் நடந்து முடிந்தன. இன்று அதிகாலை 5 மணிக்கெல்லாம் அப்பணிகள் நிறைவுற்று சாலை மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. ஜலான் ராஜா சூலானை நோக்கி செல்லும் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் நிலம் உள்வாங்கியதாக கூறி ஒரு வீடியோ முன்னதாக வைரலானது. நில அமிழ்வு ஏற்பட்டது போன்ற இடத்தை தீயணைப்பு மீட்புப் படையினர் பாதுகாத்து வருவது அந்த 10 வினாடி வீடியோவில் தெரிந்தது. அதோடு சாலையில் தண்ணீரும் தீங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது.